அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம வாழ்கின்ற உலகில் மோசமான ஆட்சியாளர்கள், மனித குலத்தை பாதிக்கின்ற காட்டுமிராண்டித்தனமான சட்டங்களை கொண்டு வந்தால் அதற்கு எதிராக எந்த அளவுக்கு நம்ம களமாடுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் என்கிற ஒரு பாடத்தை இரண்டு நிகழ்வுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. முதலாவதாக, இலங்கையில் கொரோனாவில் இறந்த முஸ்லிம்களை எல்லாம் எரித்து கொண்டிருந்தார்கள். அடக்கம் செய்ய விடாமல் அவங்கள தீயிட்டு பச்சிலம் குழந்தையை கூட எரித்து கொன்ற ஒரு கொடூரம் நிகழ்ந்தது இலங்கை அரசாங்கத்தில். இதனால எந்த ஒரு நன்மையும் அரசாங்கத்துக்கு கிடையாது. இப்படி கொரோனாவில் பிறந்த குழந்தையை எரித்து தான் ஆகணும் என்று உலக சுகாதார மையமும் சொல்லவே இல்லை. இதற்கு எதிராக உலக அளவில் நீங்கள் களமாடுங்கள், இவருடைய அயோக்கியத்தனத்தை வந்து இஸ்லாத்துக்கு எதிரான இலங்கை அரசாங்கத்தின் போக்கை எல்லா பகுதியும் கொண்டு செல்லுங்கள் என்று அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்ட பிறகு பல நாடுகளில் உள்ள சகோதரர்கள் அந்தந்த தூதரகத்தை முற்றுகையிட்டாங்க, போராட்டம் பண்ணாங்க. உலகம் முழுவதும் உள்ள தமிழ் கூற முஸ்லீம்கள் மாத்திரம் இல்லாமல் அரபி பேசக்கூடிய அரபிகளும் சேர்ந்து முஸ்லீம் நாடுகளில் போராடக்கூடிய அளவுக்கு அரபிகள் தங்கள் கார்களில் வாகனங்களை எல்லாம் இந்த இலங்கை முஸ்லீம்களுடைய எரிக்கிறதை கண்டிக்கிறோம், உனக்கு புத்தி பேதலிச்சு போய் விட்டதா என்றெல்லாம் அந்த நாட்டினுடைய அதிபரை நோக்கி கேள்விக்கூடிய பதாகைகளை வைத்து தங்கள் கார்களை எல்லாம் வந்து அந்த மாதிரி பேனர்களை அலங்கரித்தார்கள். இதற்கு பிறகு உலகமெல்லாம் ஒரு நெருக்கடி வந்த பிறகு நேற்றை முந்தநாள் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க, இனி எரிக்க நிறுத்தி வையுங்கள் தற்காலிகமாக, நாங்கள் வந்து அதுக்கு வழியை சொல்லுவோம், இனி வந்து இறந்தாரே எரிச்சிட வேணாம், பாதுகாப்பாக ஃப்ரீசரில் வைங்க என்று உடனடியாக தடை போடப்பட்டிருக்கிறது. இந்த தடை எதனால் வந்துச்சு? யாருக்கும் வந்த விருந்து என்று நம்ம இருந்தாலும் வந்திருக்காது. அதுக்கு எதிராக நாங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதை காட்டணும். உங்கள் உள்ளத்திலிருந்து பார்க்க மாட்டாங்க, இதை என்ன மாதிரி எடுத்துக்கொள்கிறது என்பதை எப்படி சொல்லுவீங்க? இது நம்ம பெரிய பாதிப்பு, நம்ம குழந்தைகளை நம்ம பிள்ளைகளை நம்ம தாய் தந்தை எரிச்சாங்கன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு. அந்த பாதிப்பை தெரிய வைக்கணும்ல, சும்மா சாதாரண விஷயமா அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். நமக்கு என்ன மாதிரி பாதிப்பு என்பதை நீங்கள் தெளிவாக தெரிய வச்சீர்களே ஆனால் எவ்வளோ பெரிய சர்வாதிகார அரசாக இருந்தாலும் மண்டியிட்டு ஆக வேண்டும், எல்லோரையும் பகைத்து கொண்டவர்கள் வாழ முடியாது ஆள முடியாது என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம நாட்டில் வந்து இந்த விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, அவங்க அந்த சட்டம் தப்புன்னு சொல்லி சும்மா வீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னு வைங்க, அது வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை ஈர்ப்பை தந்திருக்காது. இப்போ என்ன நடக்கிறது? 20 நாள் அவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள், கோடிக்கணக்கில் உலக வரலாற்றில் கோடிக்கணக்கான மக்கள் கோடிக்கு மேற்பட்டவர்கள் நடத்தின போராட்டம் இது ஒன்று தான் என்று சொல்லுகிற அளவுக்கு பிரம்மாண்டமான போராட்டம். இப்போ மாடுகளை கொண்டாந்து இறக்கிட்டாங்க, லட்சக்கணக்கான மாடுகளையும் கொண்டாந்து இறக்கி மாட்டை துப்பாக்சி நடத்தி பார்ப்போம் போ மாதா கூட உனக்கு என்று சேலஞ்சு பண்ணுற மாதிரி மாட்டையும் கொண்டாந்து இறக்கி விட்டார்கள். இந்த இதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, இதை தடுக்க வேண்டும், மக்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, போக்குவரத்து இல்லைன்னு சொல்லி பல காரணங்கள்லாம் சொல்லி இருக்கத்தான் செய்கிறது. போராட்டம் பண்ண சாலையை மறிச்சாங்கன்னு சொன்னால் வாகனம் போகாது, வண்டி போகாது, எதுவும் போ எல்லாம் கஷ்டம்தான். இதெல்லாம் சொல்லி நீதிமன்றத்தில் கேட்கும்போது தலைமை நீதிபதி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? போடுறாரு உரிமை. எப்போ எதனால் சொல்கிறாரு? 50 பேர் தான் சொல்லியிருப்பாரா? 100 பேர் தான் இதுக்கு முன்னே சொல்லி இருக்கிறாரா? 50 பேர் 100 பேருக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் உத்தரவு போட்டால் கேட்பானாவே நீதிமன்றத்துக்கு ஒன்றுமில்லாமல் போயிடணும். நீதிபதி என்ன செய்கிறாரு? சொத்துக்களுக்கு சேதமில்லாத வகையில் எந்த சட்டத்தை எதிர்த்து போராட உரிமை இருக்கிறவர்களுக்கு அதில் நாங்கள் தலையிட மாட்டோம், அதை தடுக்க மாட்டோம்னு சொல்லி ஏற்கனவே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தலையிட்டு ஏன் தடுக்காமல் இருக்கிறீர்கள் என்று அரசாங்கத்துக்கு உத்தரவு போட்ட சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது. இது அவங்க உரிமை, உரிமைங்கிறதுக்காக செஞ்சான், நீங்கள் திரண்டதுக்காக செஞ்சான், உரிமைங்கிற இன்னைக்கு தான் தெரியுமா? அது உரிமை தானே, ஜனநாயகத்துக்கு அர்த்தமே தானே, சுதந்திரத்துடைய அர்த்தமே தானேங்க, உரிமைதான். எந்த சட்டத்தையும் நான் எதிர்க்கலாம், ஏற்கனவே அவசியம் கிடையாது, யாரும் எதிர்க்கலாம். எதிர்க்கிறதுக்கு என்ன அளவுகோல் இருக்குது? சட்டத்தில் இருக்குது. இதை சொல்ல வச்சது எது? அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான், இதுக்கு முந்தைய சொல்லாத ஒன்றை இப்ப ஏன் சொல்ல வச்சிருக்குது? அவங்க கொடுத்த அடி எப்படி? அதே மாதிரி சிஐஏக்கு செய்யும்போது இதே மாதிரி நம்ம முஸ்லீம்கள் திரண்டு போராடினதுனால ஒரு ஜான் நகரமாட்டம் பின்வாங்கினார்களா இல்லையா? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஏனோ தானோண்டு இருந்தால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. எகிரி அடித்தால் உயிரை கொடுத்து தியாகம் பண்ண முன்வந்தோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சர்வாதிகார ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அதற்கு மண்டிட்டு ஆக வேண்டும், பணிந்து ஆக வேண்டும். இந்த விவசாயி போராட்டத்தில் அவங்க தான் ஜெயிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால என்ன செய்யணும்? இந்த பிரச்சனைகளை இதிலிருந்து பாடம் கத்துக்கிறேன்னு எந்த ஒரு இஷ்யூவை நமக்கு அநீதி இழைக்கப்படும் என்றால் அவன் பெரிய ஆளு, வலிமை உள்ளவன், ராணுவம் வச்சுக்கிறான், போலீஸ் வச்சுக்கிற இதெல்லாம் வரவே தேவையில்லை. நமக்கு முன்னாடி எல்லாம் துச்சம், தூசுக்கு சமம் என்று இறங்கக்கூடிய ஒரு மன உறுதியை இதன் மூலம் பெற வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.